ஐயா வணக்கம். வணக்கம். நீங்கள் ஒரு எளிமையான ஞானி அப்படின்னு காலையில் ஜெயமணி ஐயா கூட சொன்னார். எவ்வளோ எளிமை அப்படிங்கிறத இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக உணர்ந்துட்டோம். நாங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணது ரெண்டு நாள் தான். உங்கள் பக்கத்தில் உட்காந்து கேள்வி கேட்குற அளவு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்கன்னு டெஃபினட்டாக நீங்கள் எளிமையான ஞானி தான் அப்படிங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இது என்னுடைய பாக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே ஞானி ஆகிட்டோங்களா? நீங்கள் சொன்னீங்கன்னு ஆஃபீஸில் போய் நான் என்ன பண்ணேன், இங்கே சாட்டர்டே சண்டே முடிச்சுட்டு மண்டே ஒரு நாள் லீவ் போட்டு அந்த டியூஸ்டே அன்றைக்கி ஆஃபீஸ் போனேன். போன உடனே ஒரு ரெண்டு பேர்த்திட்ட சொல்லி பார்த்தேன், நான் ஞானி ஆகிட்டேன் அப்படின்னு. பிரச்சனை சம்பாதிச்சிட்டீங்க. உடனே அப்படி ஒரு மாதிரி பார்த்தாங்க, ஏதோ ஒரு நாள் லீவ் போட்டானே என்ன ஆச்சுன்னு தெரியல உனக்கு அப்படின்னு அவங்க மன ஓட்டத்தை புரிஞ்சிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் சொன்னேன், இந்த மாதிரி பகவத் ஐயா கிளாஸ் வந்து நான் அட்டன் பண்ணேன், ரொம்ப அருமையாக இருந்தது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கப்போ நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அவங்களும் புரிஞ்சிட்டாங்க. அப்புறம் ஐயா, இப்போ பொதுவாக நமக்கு வந்து கோபம் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு பிரதானமான ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நான் நினச்சிட்ருக்கேன். கோபம் இல்லாத ஆளே ஏறக்குறைய இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். எனக்கு அந்த கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணேன் இந்த பீரியடில். அதில் சில சுச்சுவேஷன்ஸ் உங்கள் சஜஷன் வேணும், நான் என்ன பண்ணியிருக்கணும், நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நார்மலாக வீட்டில் நடக்கிறது என்னென்ன, இப்போ நான் வந்து டெய்லி ஒரு 9:45 ஆஃபீஸ் ரீச் ஆகணும், ஒரு 9 மணிக்கு நான் கிளம்புனா தான் சரியாக இருக்கும். அப்போ வந்து எனக்கு வந்து மத்தியானம் லஞ்சு ரெடி ஆகலை, டிஃபன் ரெடி ஆகலை அப்படின்னு சொல்கிறப்போ ஒய்ஃப் மேலே ஒரு கோபம் வரும். ஏன்னா இங்கே நம்ம சாப்பிட்டு லேட்டாகி கிளம்புனோம்னா 9:45 ஆஃபீஸ் ரீச் பண்ண முடியாது, இங்கே பண்ணலையே, ஏதோ அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கும். பட் இருந்தாலும் நமக்கு அந்த டைம் வந்து அந்த கோபம் வருது. அந்த மாதிரி டைமில் நம்ம ரியாக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? இல்லை, மொத்தத்தில் வந்து நீங்கள் கோபப்படுறீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. மனசளவில் நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸை குறைச்சி தான் கொடுக்கணும். உங்களோட மற்றவங்களுக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ்னு கொடுக்கும் பொழுது நீங்கள் தான் அவங்களுக்கு சர்வ் பண்ணணுமோலையே அவங்க உங்களுக்கு சர்வ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்கிறத ஒரு முடிவாக எடுத்துக்கிடுங்க. பட் இருந்தாலும் அதுக்காக வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் தான் சமையல் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை, அவங்க தான் சமையல் பண்ணுவாங்க. இருந்தாலும் நீங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம மனசளவில் நம்ம வந்து நாம் வந்து அவங்களுக்கு உதவிக்காக தான் நாம் இருக்கிறோங்கிற மாதிரி இருக்கும்போது உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்களோ அந்த அளவுக்கு அந்த சூழ்நிலை நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் அடாப்ட் பண்ணி பாருங்கள். இல்லை, அந்த இடத்துக்கு நான் கோபமே பட்டிருக்க கூடாது. கோபத்து அது வந்து ரெண்டாவது, எப்பவுமே முடிஞ்சு போனதெல்லாம் நீங்கள் முடிஞ்சதாக எடுத்துக்கிடுங்க. ஓகே, இன்னைக்கு இப்போ இந்த வினாடி முந்தின வினாடி முடிஞ்சாலுமே கூட முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சது, நம்ம மேலே தப்பே கூட இருக்கலாம். அதனால அந்த தப்பெல்லாம் என்ன சொல்லிச்சுன்னா, அதில் வந்து இந்த தப்பை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, ஏன் இந்த இது இப்போ சொல்ல போனான்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்ததுனால தான் நம்ம ஃப்யூச்சரை எப்படி நடந்து அணுகிறதுங்கிறத பற்றி ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் டிஸ்கஷனுக்கு வாரீங்க. அதெல்லாம் கரெக்டு, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் அந்த கோபம் தப்பு தப்புன்னு நினச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளோதான், அது முடிஞ்சது முடிஞ்சு போச்சுது. பட் இருந்தாலும் ஃப்யூச்சரை நம்ம எப்படி இதே மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி நம்ம எதிர்கொள்கிறதுங்கிறத பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம், அதில் தப்பு இல்லை. ஆனால் ஜெனரலாக என்னன்னு சொல்லி சொன்னால், நிறைய பிரச்சனைகள் வந்து நமக்கு தான் எல்லாரும் உதவி பண்ணணும், நாம் யாருக்குமே உதவி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மற்றவங்களாம் நமக்கு சர்வ் பண்ணுறதுக்கு தான் இருக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு அந்த டெம்பரமெண்ட்டை மாற்றிக்கிடணும். கண்டிப்பாக கண்டிப்பாக மாதிரி. அப்புறம் ரெண்டாவது சுச்சுவேஷன், இப்போது என்னுடைய பையன் வந்து 10th படிக்கிறான். அம்மாவும் பையனும் இந்த படிப்பு விஷயத்தில் எல்லா விதத்திலும் நடக்கிறதா, அது 10th+1 தெரியும், ஒரு மினி அட்வைஸ் நடக்கும், சஜஷன் நடக்கும், அப்புறம் எல்லாம் மினி சண்டையாக மாறும். அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. படின்னு சொல்லுவாங்க, அவன் கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து படிக்கிறேன், அப்புறம் படிக்கிறேன்னு சொல்லி ஒரு மினி சண்டையாகவே நடந்துகிட்ருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் என்ன நினைக்கிறேன்னா, பையனை கொஞ்சம் ஃப்ரீயாக விடணும், அவன் எப்படி படிச்சுப்பான், ரொம்ப கம்பல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ நினைக்கிறேன். பட் அது ஒரு மினி சண்டையாக மாறுது. அந்த மாதிரி டைமில் நம்ம இன்டர்ஃபியர் பண்ணி என்ன சொல்லணும்? அது உங்களுக்கு வாய்ஸ் இருந்தால் சொல்லுங்க. எப்பயுமே ஜென்ஸுக்கு வாய்ஸ் கிடையாது. இல்லைன்னா வாய்ஸ் இல்லைன்னா தேவையில்லாத சண்டை தான் வரும். மற்றபடி என்னன்னு சொல்லி சொன்னால், மொத்தத்தில்
பிள்ளைகள் வந்து சில அவங்களுமே வந்து அந்த ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு வயசுல இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த முடிவு எடுக்கக்கூடிய தகுதி வந்துட்டோன்னா அவங்க பொறுப்புல அவங்களே விட்டுறலாம். ஆனால் என்ன, அந்த பிள்ளைகளுக்கு அந்த முடிவு எடுக்கிற தகுதி இல்லை. அவங்க என்னென்னு சொன்னால் அவங்களாமலே ஆசைப்பட்டு எங்கேயோ போகிற மாதிரி, டிவியில் மூழ்கிற மாதிரியும் ஏதாவது கேம்ஸில் மூழ்கிற மாதிரியும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் மூழ்கிற மாதிரி அவங்களுடைய டெம்பரமெண்ட் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வலுக்கட்டாயமாக தான் அவங்களை அங்கேருந்து அப்புறப்படுத்தி கொண்டு வர வேண்டிய இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க சுதந்திரம் கொடுக்கறதும் தப்புன்ன மாதிரி ஆயிடுது. ஏன்னா குழந்தைகள் அவங்களுக்கு நமக்கு இது பண்ண முடியாது, அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் செய்யணும். பட் இருந்தாலும் உங்கள் சூழ்நிலையை நீங்கள் கொஞ்சம் நிதானமாக கையாளுங்க. ஓகே, கண்டிப்பாக கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போ இதே இன்னும் கொஞ்சம் ஒரு பப்ளிக்காக, இப்போ நான் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கேன், ஒரு ரெண்டு பேர்த்துக்கு நல்ல சண்டை நடந்துகிட்ருக்கு, அதனால் டிராஃபிக் எல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஒதுங்கி போகிறது பெட்டரா இல்லை நம்ம ஏதாவது பண்ணணுமா? இல்லை, அப்போ அதாவது உங்களுக்கு பண்ணுறதுக்கு முடிஞ்சதுன்னா பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா ஒதுங்கி போகிறதோட கூட ஓகே ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னா நமக்கு வந்து கெப்பாசிட்டிக்கு தகுந்த இது தான் பண்ண முடியும். கண்டிப்பாக நம்ம கெப்பாசிட்டிக்கு முடியாத செய்ய முடியாது. உங்கள் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்கள் கெப்பாசிட்டி பயன்படுத்தி வேறு ஏதாவது கூட யாரையாவது இல்லைன்னா வேறு யாருக்காக ஃபோன் பண்ணி கூட வந்து கொஞ்சம் இது பண்ணி விடுங்க என்ன மாதிரி கூட எந்த அளவுக்கு, ஏன்னா அதுக்காக உங்களுக்கு நீங்கள் நேரடியாக தலையிட்டு செய்ய முடியலனாலும் கூட வேறு யாராவது வந்து கூட விலக்கி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரினா அதை கூட நீங்கள் கையாளலாம். ஓகே, அது அதை முடிஞ்சளவுலாம் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம என்டர்டெயின் பண்ணக்கூடாது, நம்ம தீர்வு பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம நெகட்டிவ் சைடு கோபம் குரோதம் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து பாசிட்டிவ் சைடில் ஒரு வேலையை முடித்ததுக்கு ஒரு நல்ல அப்ரிஷியேஷன் வருது, அதை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கணுமா இல்லை நம்ம நார்மலாக இது நம்ம பார்ட் ஆஃப் டியூட்டியில் ஒன்று வந்தது இந்த அப்ரிஷியேஷன் அப்படிங்கிறது ஒரு நார்மலாக தான் எடுத்துக்கணுமா அப்படிங்கிறதுக்கு? இல்லை அப்படி எடுத்தால் தானே கரெக்டாக நம்ம வந்து அப்ரிசியேஷன் வர்றதுன்னா அப்போ நம்ம வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கோம் ங்கிறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் நம்ம மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகே, சந்தோஷப்பட்டுக்கலாம், நல்லா சந்தோஷப்பட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சந்தோஷம்னா இருக்கும் நார்மலாக தானே இருக்கும், அதுக்காக கண்டிப்பாக தலைகளை மாறிட போகிறதில்லை. அந்த மாதிரி எடுத்துக்கலாம், அதை அப்ரிசியேஷனாக எடுத்துக்கிட்டு அதை உங்களுக்கு நீங்கள் செய்கிற செயலுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் நான் எந்த அளவு ப்ராக்டிஸ் பண்ணோ இல்லையோ, ஜஸ்ட் ஒரு இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேங்க. சரி சார். ஒரு நான் வந்து ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன். அப்போ வந்து என்னுடைய கொலீக் வந்துட்டு ஒருத்தர் ஒரு டென்ஷனாக எனக்கு ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி நான் காலையில் ஒரு அமௌண்ட் வந்து ஒரு 5,000 அனுப்பிச்சேன், அது என்னுடைய அக்கௌண்ட் டெபிட் ஆகிடுச்சு, அடுத்த அக்கௌண்ட்டுக்கு என்ன போகலை, என்ன ஆச்சுன்னே தெரியல, என்ன பண்ணும், யாரை காண்டாக்ட் பண்ணும் அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக பேசினாங்க. நான் சொன்னேன், இதுக்கு ஏன் ரொம்ப பரபரப்பாக இருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம பேங்க்கில் ஒர்க் பண்ணுறோம், பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களே வந்து 5,000 மணி என்ன ஆகிடுச்சு அப்படிங்கிறத பற்றிலாம் யோசனை பண்ணக்கூடாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அஸ் அ பேங்க்கில் ஒர்க் பண்ணுற உங்களுக்கே வந்து யாரை காண்டாக்ட் பண்ணணும்னு தெரியல, பப்ளிக் நினச்சி பாருங்கள், இதை வந்து வேறு மாதிரி ஒரு பாசிட்டிவாக எடுத்துங்க. இந்த சுச்சுவேஷன்னால் நான் இப்போ இவரை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், அந்த காண்டாக்ட் பண்ணி அந்த அமௌண்ட் என்ன ஆயிருக்கு, ரீஃபண்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது சொல்கிறேன். இந்த அமௌண்ட் உங்களுக்கு இன்றைக்கி வந்து போகாததுனால நீங்கள் வந்து ஒரு லேர்னிங் கிடைக்குது, உங்களுக்கு எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு கிடைக்குது. அதனால் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் எடுத்துங்க, மணி எங்கேயும் போகாது, இதுக்கு நீங்கள் டென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன சொன்னார், நான் ரொம்ப பரபரப்பாக தான் ஆரம்பித்தேன், பரவாயில்ல இதே நீங்கள் பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க, இது வந்து எனக்கு ஒரு லேர்னிங்கை எடுத்துகிட்டு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து அதாவது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இல்லையோ, இன்னொருத்தருக்கு அதை வந்து ஒரு பரபரப்பை அடக்கிறதுக்கான ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டேன். ரொம்ப நன்றி ஐயா. சரி, தேங்க்யூ.